ஓரங்கட்டி உட்கார வச்சுட்டு நீ இவ்வளோத்தான். ஆமாம், ஆணுக்கு வந்து ஆண் குறி இல்லாட்டி அவன் ஒன்றும் இல்லை. அருமை உள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு வெப்சீரீஸை தான் பார்க்க போகிறோம். ஏன் இது வித்தியாசமான அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, வெறும் பெண்களை மட்டுமே முன்னாடி வச்சு ரொம்ப அழகாக ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக இந்த சமூகத்துக்கு இது வந்து கேவலமான விஷயம் கிடையாது, இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நாங்கள் வந்து வாழக்கூடும், எங்களுக்கு இந்த ஒரு இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸ் உடைய பெயர் கதை அப்படின்னு பார்த்தாக்கா, நாலு பெண்கள், இந்த நாலு பேருமே மும்பையில் வெவ்வேறு விதமான வாழ்க்கையை வாழக்கூடிய பெண்களாக இருக்காங்க. அதில் ஒரு பெண்மணி பைசெக்ஷுவல், அதாவது ஆணிடமும் உறவு கொள்வார்கள் பெண்ணிடமும் உறவு கொள்வார்கள், ஸோ பைசெக்ஷுவல். ரெண்டாவது வந்து பாடி ஷேமிங், அதாவது கொஞ்சம் குண்டாக இருக்கேன், கொஞ்சம் சப்பியாக இருக்கேன், அந்த மாதிரியான ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்லேயே வாழக்கூடிய ஒரு பெண். இன்னொரு பெண் வந்து ரொம்ப போல்டான, ரொம்ப ஃப்ரீ பேர்டாக இருக்கக்கூடிய செக்ஸ் லவர். ஸோ அது உடல் உறவு அப்படின்னா ஓகே ரைட், எப்போனாலும் நான் ரெடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெண். அடுத்து இன்னொரு நாலாவது பெண் வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட புருஷனை விட்டு பிரிஞ்சு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட வாழக்கூடிய ஒரு பெண். இந்த மாதிரி நாலுமே ரொம்ப கிறுக்குத்தனமாக தமிழகத்துக்கும் சரி, இல்லை இதை பற்றி வெஸ்டர்ன் ஐடியாலஜிஸை வந்து புரிஞ்சிக்காத மக்களுக்கு இது வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப கேவலமான ஒரு விஷயமாக வந்து பார்ப்பாங்க, பார்க்கக்கூடும். ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையும் என்னவாக மாறுது, அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறாங்களா அப்படிங்கிற விஷயங்களை ஃபுல்லாத்தையுமே இந்த சீரீஸ் வெளிக்கொண்டு வருது. இந்த சீரீஸில் ஆக்டிங், மியூசிக், கேமரா, லைட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கச்சக்கச்சான்னு இருக்கும். என்ன கச்சக்கச்சா, பெண்களாக சேர்ந்து எடுத்த ஒரு வெப்சீரீஸ், ஸோ விமன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, நிறையா விமன் வந்து நடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நிறையா விமன் எம்பவரிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. அது எல்லாமே வந்து பெண்களால் பெண்களுக்காக, நீங்கள் தப்பு இல்லை, நீங்கள் எப்படினாலும் இருக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு எம்பவர்டு மூவ்மெண்ட் மாதிரி தான் இந்த வெப்சீரிஸ் எடுத்திருக்காங்க. தாக்கு தாக்குன்னு தாக்கியிருப்பாங்க, ஆண் மக்களை ஃபுல்லாக ஓரங்கட்டி உட்கார வச்சுட்டு நீ இவ்வளோத்தான். ஆமாம், ஆணுக்கு வந்து ஆண் குறி இல்லாட்டி அவன் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து ரொம்ப அழகாக வந்து சித்தரித்து நீ அவ்வளோத்தான் அப்படிங்கிற மாதிரி தூக்கி தூரமாக உட்கார வச்சுருப்பாங்க. அது ரொம்ப டிப்பிக்கலாக அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கும்போது இருக்கும், உங்களுக்கு தோணும். கடைசி ரெண்டு மூணு எபிசோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வத்தை உண்டாக்கக்கூடிய எபிசோட்ஸாக இருக்கும், நம்மளெல்லாம் கண்டிப்பாக கிறுக்கு பிடிக்க வச்சிடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதாவது இந்த சமூகத்தில் ஏற்றுக்கத்தகாத ஒரு விஷயத்தை, இல்லை இது வந்து இந்த சமூகம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை தூக்கி முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ இது என் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை நான் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த சமூகத்தை பார்த்து இந்த சீரீஸ் வந்து கேட்டிருக்கு. அது ஒரு விஷயம். அடுத்ததாக நம்மளை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நான், அவள், அவன், எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள நாங்கள் தான் எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உக்காளி உனக்கு என்ன பிரச்சனை, ரொம்ப அழகான கேள்வி, உனக்கு என்ன போ அப்படின்ற மாதிரியான ஒரு 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 தைரியமான ஒரு நகர்வு தான் ஃபோமோ ஷார்ட் ஸ்பேஸ். முக்கியமாக இந்த படத்தை வந்து ஜாலிக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். தமிழகம் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சமூகத்தில் வந்து இந்த மாதிரியான மக்களுக்கு இடம் தருமா அப்படின்றது எனக்கு தெரில, ஆனால் ஜாலிக்கு பார்க்கலாம். ஏகப்பட்ட செக்ஷுவல் அட்ராக்ஷன்ஸ், ஏகப்பட்ட லிப்லாக்ஸ், ஏகப்பட்ட பெட்ரூம் சீன்ஸ் எல்லாம் அதில் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால இந்த சமூகத்தில் யாருமே நல்லவே கிடையாது, யாருமே கெட்டவே கிடையாது. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்கவுங்க வாட்டும் வாழ்ந்துட்டு போட்டுருவோம், உனக்கு என்ன பிரச்சனை, நீ வாட்டும் வேலையை பாரு. இது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கே உண்டான கேள்வியாக இருக்குது, உனக்கு என்ன பிரச்சனை, நான் பீஃப் சாப்பிட்டா உனக்கு என்ன பிரச்சனை. அந்த மாதிரியான கேள்விகளை வந்து நம்ம ரொம்ப தைரியமாக கேட்கலாம்,
அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை தான் இந்த சீரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி டிக் 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 அப்படி டாட் வச்சு நம்மளுக்கு வந்து காமிக்குது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ ரொம்ப தைரியமாக இருங்க, உங்களுடைய ஸ்டாண்ட், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய லைஃப் நீங்கள் வாழுங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், அதனால யாரும் பாதிப்படைஞ்சிடக்கூடாது, அது மட்டும்தான். ஸோ நான் என்னுடைய வாழ்க்கை சரகடிப்பேன், கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணுவேன், 10 பேர் சாகட்டும், அது கிடையாது வாழ்க்கை. சரகடிக்கா வீட்டுக்குள்ளே உட்காந்து லைட் டைட்டை போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு படம் தூங்கிடு. 1 நாள் 4 பேர் சாகக்கூடாது, 1 நாள் 4 பேருக்கு பிரச்சனை வரக்கூடாது. அதுதான் உன்னுடைய சுதந்திரமாக இருக்கணுமே தவிர்த்து. ஃபோமோ ஷார்ட்ஸ் ப்ளீஸ்க்கு பிஜி ரிவ்யூஸ்லேருந்து தர ரேட்டிங் 10க்கு 6 சொல்லி தரலாம்னு யோசிச்சிருக்கோம். இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம், மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அதுவரை நன்றிகள் பற்பல, வணக்கங்கள் பற்பல.